வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைநிலை பற்றி சொல்லுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைநிலையை தெய்வம், கடவுள், மூலம், இயற்கை, சுத்தவெளி, தூயவெளி, பிரம்மம், ஆதி, அனாதி என்று தத்துவ ஞானிகளும், கிராவிட்டி என்று விஞ்ஞானிகளும் அழைக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருள் இணையில்லாத ஆற்றல் அழுத்தம் உடையதோ அந்த பொருளுக்குத்தான் கிராவிட்டி என்று பெயர். சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தமே இரு பொருளுக்கு இடையே உள்ள தூரத்தை குறைத்து ஈர்ப்பு விசையாக செயல்படுகிறது. ஆகவே சுத்தவெளியாகிய பிரம்மத்தை கிராவிட்டி என்று வேதாத்திரியம் கூறுகிறது. அழியக்கூடிய பரு உருவங்களை பொருட்கள் என்று அழைப்பதால் என்றுமே அழியாத இறைநிலையை உண்மை பொருள் அல்லது மெய்ப்பொருள் என்கிறார்கள் தத்துவ ஞானிகள். இறைநிலையை பற்றிய ஞானமே மெய் ஞானம் என்பதாகும். சுத்தவெளியே எல்லா பொருட்களுக்கும் உயிரினங்களுக்கும் மூலம். சுத்தவெளி ஒரு பாய்ம பொருள். சுத்தவெளி பேராற்றல் உடையது. அந்த பேராற்றல் என்பது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். சுத்தவெளி வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் நான்கு தன்மைகளும், தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலரம் என்னும் மூன்று திறன்களும் கொண்டது. சுத்தவெளியில் பேரறிவு என்பது இயக்க ஒழுங்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். சுத்தவெளி இருப்பு நிலை, விண் இயக்க நிலை, பிரபஞ்சம் தோற்ற நிலை, உயிரினங்கள் உயிர்நிலை, இந்நான்கும் சேர்ந்ததே இயற்கை. மேலும் சுத்தவெளியின் சிறப்புகளை 179வது பதிவில் பார்த்தோம். அதை மீண்டும் ஒருமுறை காண்க. வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் இயக்க நிலையான விண் நிலையை பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.